வியூவர்ஸ், சிக்கன் ட்ரை ஃப்ரை செய்வது எப்படி என்பதை பார்க்கலாம் வாங்க. இது சாம்பார் சாதத்துக்கு மிக அருமையாக இருக்கும். இதற்கு தேவையான பொருட்கள் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள், மிளகுத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், தயிர், நெய், எண்ணெய். இங்கே 1/2 kg சிக்கனை 3-4 தடவை நன்றாக கழுவி ஒரு குக்கரில் போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். ஸ்டவ்வை ஆன் பண்ணி குக்கரை வைத்து இதில் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் தயிர், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து நன்றாக கலந்து ஒரு 1/4 டம்ளருக்கும் மிக குறைவாக தண்ணீரை ஊற்றி நன்றாக கலந்து குக்கர் மூடி போட்டு மூடி வைக்கவும். பிறகு குக்கரை வெயிட்டை போட்டு 1 விசில் வரும் வரை வேக விடவும். பாருங்கள், 1 விசில் வந்துடுச்சு. குக்கர் வெயிட்டை எடுத்துட்டு மூடியை திறந்து பாருங்கள், இப்போ இந்த சிக்கனில் கொஞ்சம் தண்ணி இருக்கும். இந்த தண்ணியை மறுபடியும் ஸ்டவ்வை சிம்மில் வைத்து நன்றாக கலந்து தண்ணி சுண்டுற வரைக்கும் வேக விடவும். பாருங்கள், இப்போது சிக்கன் நன்றாக வெந்து மசாலாலாம் உள்ளே இறங்கி நல்லா கோட்டாகி வந்திருக்குது. இப்பொழுது இதை இறக்கி வைத்து விடுங்கள். இப்போ ஸ்டவ்வில் கடாயை வைத்து கடாய் காய்ந்ததும் 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெயை விட்டு எண்ணெய் காய்ந்ததும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற சிக்கன் பீஸை அதில் போட்டு இதை 1-5 நிமிஷத்துக்கு நன்றாக ஃப்ரை பண்ணணும். இந்த 1-2 நிமிஷத்துக்கு 1 தடவை நன்றாக கிளறி விடுங்க. பாருங்கள், நமது சிக்கன் ஃப்ரை ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு 1 ஸ்பூன் நெய்யை விட்டு நன்றாக வறுக்கவும். பாருங்கள், நமது சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நான் கொஞ்சம் கருவேப்பிலையை எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கு மேலே தூவி இறக்கி வைக்கவும். இந்த சிக்கன் ஃப்ரை சாம்பார் சாதத்துக்கும் ரசம் சாதத்துக்கும் மிக அருமையாக இருக்கும். உங்களுக்கு இந்த டிஷ் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்தி விடுங்க. தேங்க்யூ.